வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் நிறைவிழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 18 தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பிப்ரவரி 1 முதல் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறும் அனைத்து உதவிகளை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் இந்து அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் புதிய மின் சுவரை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் சாமிநாதன் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். வடசென்னை மக்களின் வசதிக்காக மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கான பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பிப்ரவரி 1 நாளை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். இன்று முதல் பிப்ரவரி 2 வரை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி திருப்பூரில் பிப்ரவரி 2 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் கவுன்சிலின் கூட்டம் இன்று கூடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆட்டோக்களின் பர்மிட்களை CMDA எல்லை வரை நீட்டித்து போக்குவரத்து துறை அனுமதி அளித்துள்ளது. VOO இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 6,644 பணியிடங்களை நிரப்புவதற்கு குரூப் 4 தேர்விற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இத்தேர்வு June 9 நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 200 மேல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது ஏன் என்றும் மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயகாந்த் அவர்களின் இல்லத்திற்கு தனது தாயாருடன் சென்று அவரது உருவப்படத்திற்கு கனிமொழி MP அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். காந்தியடிகள் அவர்களின் 76 நினைவு நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். டெல்லியில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு 3 இடம் கிடைத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது. இன்னும் 1 நாடெங்கும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் சாந்தனு தாக்கூர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருகின்ற 5 முதல் 14 வரை தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 அதிகரித்து 1 46,880 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.